தேங்காய் பால் சாதம் செட்டிநாடு தேங்காய் பால் சாதம் செய்யறது எப்படின்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்ப அதுக்கு தேவையான பொருள் புதினா அரை கிலோ அரிசிக்கு உள்ள அளவு சொல்றேன். ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி புதினா தாளிக்கிறதுக்கு தேவையான சாமான் அரை கிலோ அரிசி தேங்காயில பாதி தேங்காய் பால் பச்சை மிளகாய் உங்க காரத்துக்கு ஏற்றது மாதிரி போட்டுக்கோங்க. இதை தாளிக்கையில தேங்காய் எண்ணெயில தான் தாளிக்கணும். வேற எண்ணெயில தாளிச்சா டேஸ்ட் மாறும். தேவையான முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். நான் போடல. குக்கர்ல விட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. நான் வந்து தேங்காய் நான் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் ஊற்றியிருக்கேன். கல்பாசி பட்டை தெரிஞ்சிடும். வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி ரெண்டையும் ஒன்றா போட்டுருங்க. உங்களுக்கு வேணா முந்திரி கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு புதினா எல்லாமே நல்ல பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிட்டுங்க. அரை கிலோ அரிசிக்கிட்டே நான் உங்களுக்கு கணக்கு சொல்றேன். அதுக்கு தேங்காய் பால் தண்ணி என்ன அளவு ஊற்றினீங்களோ அந்த அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. பத்தலைன்னா தண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப இப்போ நான் 2 கிளாஸ் பால் ஊற்றுனதுக்கு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். 3 கிளாஸ் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் பாசுமதி ரைஸ் சீரக சம்பாவிலையும் பண்ணலாம். நார்மலாக நீங்கள் சாப்பாட்டு அரிசியிலையும் பண்ணலாம். டேஸ்ட்டுக்காகத்தான் அரிசிகளை மாத்திரமே ஒழிஞ்சு எதில் வேணாலும் எந்த அரிசியில் வேணாலும் செய்யலாம். தண்ணி சாப்பாட்டு அரிசியில் பண்ணிங்கன்னா தண்ணியோ தேங்காய் பாலோ எதுவாக இருந்தாலும் ஒரு கிளாஸ் அதிகமாக ஊற்றிக்கணும். இப்போ நல்லா கொதி இது வரும். கொதி வரையில் மூடியை போட்டு ஒரு சவுண்டு விடுங்க. இல்லைன்னா சிம்மில் விட்டு 10 நிமிஷம். உங்களுக்கு குக்கர் விசில் வரல அப்படின்னா இதை கொஞ்சம் சிம் இப்போ கொதி நல்லா வந்துருச்சு. இப்போ மூடி விட்டு கொஞ்சம் அடுப்பை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் பால் சாதம் இப்போ அது மூடி போட்டு திறக்க போகிறேன். பாருங்க உங்களுக்கு தேவைன்னா 2 ஸ்பூனு நெய் விட்டுக்கோங்க. இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தேங்காய் பால் சாதம் கூட தேங்காய் பால் சிக்கன் கிரேவி யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் இதையும் என் பார்த்துட்டு இதோடு அதுக்கு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டுட்டு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. என் சேனலில் இது வரைக்கும் என் சேனல் பார்க்காதவங்க பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.